தன்னை மாமரி அன்பள் திகள் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நாம தன்னை மாமரி அன்பள் திகள் இன்ப சுகபதம் பணிவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாஸ்கா காலம் இறைவனுடைய உயிர்ப்பை ஆழமாக சிந்தித்து பார்க்கிற காலம். இறைவனுடைய உயிர்ப்பில் நாம் பங்கு பெறுகிறவர்களாக உயிர்த்த ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, அடைக்கல அன்னையின் அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு என்பது நம் வாழ்வில் இறைவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடை. நிச்சயம் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழும் பொழுது உயிர்த்த பிள்ளைகளாக நாம் மாற முடியும். இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். நம்பிக்கை உள்ளவன் வாழ்வான், ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவன் என்றென்றும் வாழ்வான், நிலைத்த வாழ்வையும் பெறுவான். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அடைக்கல அன்னை நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவாள். அந்த அன்னையிடத்தில் நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களையும் சமர்ப்பித்து ஜெபிப்போம். இறைவனிடத்தில் இந்த கல்வாரி பலியின் வழியாக
மன்னிப்பு கேட்டு அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் புனிதமான நம்பிக்கை நிறைந்த வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் ஆயிரும், ஆண்டவரே இரக்கம் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த உம் திருமகனின் பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. நாங்கள் கேட்கும் உம்முடைய வார்த்தையால் எங்களுடைய உள்ளம் விசுவாசத்தால் பற்றி எறியவும், நாங்கள் பிட்கும் இந்த அப்பத்திலும் பகிர்ந்து கொள்ளும் இந்த கிண்ணத்திலும் உம்மை மிகுதியாக கண்டுகொள்ளவும் வரம் தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிரான்ஸ் நகரை சார்ந்த லாசர் மேரி மசாரின் இவர்களுடைய உடல் நலனுக்காகவும், இவருடைய பிள்ளைகள் லீமா ரோஸ் சேவியர் மசாரின் இவர்களுக்கு திருமணம் நடைபெறவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 5 இறைவசனங்கள் 17 தொடங்கி 26. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதிசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொதுச்சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையில் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடுந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலையை உறுதியாக பூட்டியிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றார்கள். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பித்தனர் என்று
அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர்கள் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அவர் நல்லவர் வல்லவர் அவரே. ஆண்டவருக்கு நன்றி என்று பாட்டு பாடுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் வல்லவர் அவரே. ஆண்டவருக்கு நன்றி என்று பாட்டு பாடுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் வல்லவர் அவரே. ஆண்டவர்க்கு நன்றி என்று செலுத்திடுவோமே, என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி என்று செலுத்திடுவோமே, என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று, என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று இஸ்ராயல் மக்கள் என்றும் சாற்றிடுவார்கள், என்றும் சாற்றிடுவார்கள். ஆண்டவருக்கு நன்றி என்று பாட்டு பாடுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் வல்லவர் அவரே. ஆண்டவருக்கு நன்றி என்று பாட்டு பாடுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் வல்லவர் அவரே. ஆண்டவர் என் கற்பாரை எனது மீட்புமே, ஆண்டவரின் செயல்களை நான் பாடிடுவேனே. ஆண்டவர் என் கற்பாரை எனது மீட்புமே, ஆண்டவரின் செயல்களை நான் பாடிடுவேனே. ஆண்டவர் என் பக்கத்திலே இருப்பதனாலே, ஆண்டவர் என் பக்கத்திலே இருப்பதனாலே அவர்க்கு என்று புகழ்ச்சி கீதம் பாடிடுவேனே, புகழ்ந்து பாடிடுவேனே. ஆண்டவருக்கு நன்றி என்று பாட்டு பாடுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் வல்லவர் அவரே. ஆண்டவருக்கு நன்றி என்று பாட்டு பாடுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் வல்லவர் அவரே. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனவாயிருந்தால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1988 மதுரையில் சகாதேவன் என்கிற ஒரு சகோதரன் கல்லூரியில் பரிசு வாங்குகிறார். எல்லாரும் பாராட்டுகிறார்கள். பள்ளியில் பரிசு வாங்குகிறான், எல்லாரும் பாராட்டினார்கள், கைத்தட்டினார்கள். 22 ஆண்டுகள் கழித்து கல்லூரியில் தமிழ்துறை ஆசிரியராக அவர் பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்ற உடனே அவருக்கு பாராட்டு கூட்டம் வைக்கிறார்கள். இத்தனைக்கும் அந்த சகோதரனுக்கு 2 கண்களும் தெரியாது. 2 கண்களும் தெரியாத அந்த சகோதரனை பார்த்து கேட்கிறார்கள், உன்னுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்கிறார்கள். உன்னுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டதற்கு அவர் சொல்கிறார், எல்லாம் இறைவன் துணை இருக்கிறார் என்ற நம்பிக்கைதான் என்று சொல்லிவிட்டு, என் வெற்றியின் ரகசியம் நம்பிக்கைதான், நம்பிக்கைதான் விளக்கு கண் இல்லாத எனக்கு என்று சொல்லி முடிக்கிறார். நம்பிக்கைதான் எனக்கு விளக்கு கண் இல்லாத எனக்கு என்று சொல்லி முடிக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகமாக இருக்கட்டும் அல்லது மறு உலக வாழ்வாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் எதில் அடங்கி இருக்கிறது என்றால் அது நம்பிக்கையில் அடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதன் வாழும் பொழுது எத்தனை முறை தவறி தவறி கீழே விழுந்தாலும் அவன் மீண்டும் எழுந்திருப்பது நம்பிக்கை என்கிற ஒரு நிலையில்தான். இந்த ஆண்டு நமக்கு எவ்வளவு மழையின்றி எல்லாம் வீணாய் போய் பொய்த்து போனது என்பது நமக்கு தெரியும். இந்த வருடம் எவ்வளவு தூரத்திற்கு எல்லாம் இழந்தவர்களாக விரக்தியை சந்தித்தவர்களாக இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, எப்படியும் அடுத்த வருஷம் மழை பெஞ்சிராதா, அடுத்த வருஷம் விவசாயம் செய்யச்சிராதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதன் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்க முடியும் என்பது நம்பிக்கை நாள் மட்டும்தான். ஒருத்தன் ஓடி இருக்கிறான், ஓடுனவன் தவறி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே பூமி அவனை பார்த்து சொல்லிச்சான், 10 முறை கீழே விழுந்தவனை பார்த்து, டே
நீ ஏற்கனவே 9 முறை எழுந்தவன், அதை மறந்துடாத. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இவன் 10வது முறை கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க. இவன் 10வது முறை கீழே விழுந்துட்டான்ங்கிறத மட்டும்தான் மற்றவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் பூமி என்ன சொல்லியதான், கீழே விழுந்தவனை பார்த்து தபார் நீ ஏற்கனவே 9 முறை எழுந்தவன், மறந்துடாத, எழுந்துரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்ததான். அன்பு சகோதரர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையிலும் முதல் வாசகத்தின் அடிப்படையிலும் சிந்திக்கிற பொழுது, முதல் வாசகத்திலே சீடர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பை உணர்ந்தவர்கள், அதன் மீது முழுமையாய் நம்பிக்கை கொண்டவர்கள், எல்லா இடங்களுக்கும் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், தங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, ஆனால் கிறிஸ்துவின் மீது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் பேரில் அவர்கள் கண்டதை பார்த்தது எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி எல்லா இடத்திலும் அறிவிக்கிறார்கள். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி யோவான் நற்செய்தியில 3வது அதிகாரத்திலே வாசிக்க கேட்டோம். அது எதை வலியுறுத்துகிறது என்றால், நிக்கோதேமை பற்றி அவருக்கு சொல்லுகிற செய்தியை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிச்சுட்டு வந்தோம்னா தெரியும், நிக்கோதேம் ஒரு பரிசேயர், மறைநூல் அறிஞர், திருச்சங்கத்தினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர், ஆனால் இயேசு கிறிஸ்துவ மேல கொஞ்சம் பற்று அதிகம், இயேசு கிறிஸ்துவ மேல பாசம் அதிகம், இயேசு கிறிஸ்துவை ஆழமாக நம்பினவராக இருந்தார். எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவராக இருந்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவ கடைசி வரைக்கும் அவருடைய இறப்பு வரைக்கும் அவர் மீது அதிக பற்று உள்ளவராக இருந்தார் நிக்கோதேம். அவர் தான் இயேசுநாத சாமிகிட்ட வர்றார். ராத்திரியில் வந்து அவருக்கும் இவருக்கும் உரையாடல் நடக்கிறது. என்ன உரையாடல்? வாழ்வு பெறுவதற்கு என்ன செய்யணும், மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். மீண்டும் நாம் பிறந்து எப்படி பிறக்கிறது, மீண்டும் நாம் தாயின் வயிற்றிலே போய் பிறக்க முடியுமா, திரும்பவும் கருவில் போய் பிறக்க முடியுமா அப்படின்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் கேள்வி நடக்கும். கேள்வி நடந்து கடைசியில் இதுதான் வருகிறது, அதுதான் இன்றைய நற்செய்தி. தன் மகனில் நம்பிக்கை கொள்ளும் யாவரும் நிலை வாழ்வு பெறுவார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கை நூல் புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்கிறார்கள், கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள். அவ்வாறு முறுமுறுக்கும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார், கடவுள் கோபம் கொண்டு கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்புகிறார். உலகத்திலேயே மிக கொடூரமானது எது தெரியுமா, இந்த முறுமுறுக்கிறது தான். முறுமுறுக்கிறதுனா என்னன்னு தெரியுமா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா முறுமுறுக்கிறது எப்படின்னு, அவன் என்ன சொல்கிறான்னு தெரியாது, புரியவும் புரியாது, ஆனால் நமக்கு எரிச்சல் வரும், அதுக்கு பேர் தான் முறுமுறுக்கிறது. குடும்பத்தில் எத்தனை பேர் எத்தனை டைம் இதை செஞ்சுருக்கிறீங்க, என்னமோ சவுண்டு மட்டும் வரும், என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது, கேட்டால் ஒன்றும் இல்லை, கேட்டால் ஒன்றும் இல்லைம்மாங்க. அது எவ்வளோ எரிச்சல் வரும், 1 தடவை 2 தடவை அதுக்கு மேலே பார்க்க பொறுக்க முடியாது. கடவுளே பார்த்து பொறுக்க முடியாமல் எத்தனை முறடாய் நீங்கள் முறுமுறுப்பீங்கன்னு சொல்லி கொள்வாய் பாம்புகளை அனுப்புகிறார், கடிபடுகிறார்கள், சாகிற வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது தான் மோயிசன் முறையிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், இந்த மக்கள் செத்து போகிறார்களே, என்ன நான் என்ன செய்யறதுன்னு. அப்போ வெண்கலத்தால் ஒரு பாம்பை செய்து உயர்த்திப்பிடி, யாரெல்லாம் அதை உற்று நோக்கி பார்க்கிறார்களோ பிழைத்துக் கொள்வார்கள் என்று. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்பிக்கையோடு பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அதுதான் நிக்கோதேமுக்கு சொன்னாரு, இன்னைக்கு நமக்கும் சொல்லுகிறார், யாரெல்லாம் ஆண்டவரை பார்க்கிறார்களோ நம்பிக்கையோடு பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். நம்பிக்கையினால் மட்டும்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நம்பிக்கையை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தன்னம்பிக்கை இருந்தால் போதும் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க, பிறர் நம்பிக்கை இருந்தால் போதும் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக புரியணும், தன்னம்பிக்கை உள்ளவனால் சில காரியங்கள் செய்ய முடியும், பிறர் நம்பிக்கை உள்ளவங்களால் சில உதவிகளோடு சில காரியங்களை சாதிக்க முடியும். இறை நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சாதிக்க முடியும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் தான் எல்லாம் நடக்கும். அந்த கடவுள் நம்பிக்கை என்பது அவ்வளவு அழுத்தம் திருத்தமான உண்மை.
கவிஞர் துளசிதாஸ் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்றார், பகலை அலங்கரிப்பது சூரியன், இரவை அலங்கரிப்பது சந்திரன், ஒரு கிறிஸ்தவனை அழகுபடுத்தி அலங்கரிப்பது அவன் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையால் என்று சொல்வார். ஒரு கிறிஸ்தவன் அழகானவனாக இருக்கிறான், ஒரு கிறிஸ்தவன் ஆசீர்வாதமானவனாக இருக்கிறான் என்பது எதன் அடிப்படையில் என்றால் அவன் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினால்தான். ஒரு மனிதனுக்கு எல்லாம் போகலாம், ஒன்று மட்டும் போகக்கூடாது, நம்பிக்கைம்பாங்க. அரேபிய நாட்டிலே பழமொழி ஒன்று சொல்வார்களாம், நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்களாம். நம்பிக்கை என்பது அவர்களிடத்தில் இருந்தால் அவர்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறவர்களுக்கு சமமானவர்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உணவை ஊட்டும் பொழுது நம்பிக்கையும் சேர்த்து ஊட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். அலெக்சாண்டரை பார்த்து அவங்க அப்பா சொத்து பிரிச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொத்து பிரித்து கொடுக்குறாங்க, நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்காதா அப்படின்னு தான் எல்லாரும் பிள்ளைங்களும் பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்பா சொத்து பிரித்து கொடுக்குறார். சொத்து பிரித்து கொடுக்கும்பொழுது அலெக்சாண்டருக்கு பார்த்துக்க அவர் அங்கே இல்லை, அவர் வேற ஒரு இடத்துல நிற்கிறார். அப்போ அவர் கேட்டார், என்னடா சொத்து பிரித்து கொடுக்குறேன், நீங்கள் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்பா அலெக்சாண்டர் சொன்னார் அப்பா கிட்ட, அப்பா எனக்கு நம்பிக்கை என்கிற ஒரு பெரிய சொத்து இருக்கிறது, அது போதும் என்று பதில் சொன்னாராம். சிறுவனாய் இருக்கும்போது சொன்னவன் தான் பிறகு மகா அலெக்சாண்டராக மாறினார் என்று சொல்வார்கள். நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையின் சொத்து. நம்பிக்கை தான் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. திருப்பாடல் 32:10 சொல்கிறது, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய பேரன்பு அவர்களை சூழ்ந்து இருக்கிறது. ஆண்டவருடைய பேரன்பு ஆசீர்வாதம் அவர்களை சூழ்ந்து இருக்கும். நம்பிக்கை உள்ளவர்களுக்குத்தான் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். லூக்கானர் செய்தி 18:8 சொல்கிறது, ஆண்டவர் மீண்டும் வருகிறார் என்றால் அவர் நம்மிடம் எதை எதிர்பார்ப்பார்? கடவுள் மீண்டும் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம அப்படியே வேண்டிக்கிட்டு இருக்கோம். வேண்டிக்கிட்டு இருக்கும்போது கடவுள் நமக்கு முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன கேட்போம்? என்னத்தை கேட்குறது சாமி, ஒன்றா ரெண்டா? அங்கே ஒருத்தர் சொல்கிறார், சைகையில் அப்படின்னு. அதாவது கடவுள் வந்தார்னா நம்மகிட்ட என்ன பார்ப்பார்? கடவுள் வந்தார்னா இன்னைக்கு நம்மகிட்ட என்ன பார்ப்பார்? சரி, நாம் கேட்கும் போது சரி பணத்தை கேட்குறோம், ரைட்டு விடு. கடவுள் வந்து இப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்தார்னா நம்மகிட்ட என்னத்தை பார்ப்பார்? கரெக்டாக சொல்லிவிடுங்க பார்ப்போம். லூக்கானர் செய்தி 18:8 சொல்கிறது, ஆண்டவர் வரும்போது நம்பிக்கையை காண்பாரோ அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கிறது. ஆண்டவர் மீண்டும் வரும்போது நம்மிடத்தில் நம்பிக்கையை காண்பாரோ? நம்பிக்கை என்பது தான் நம்முடைய சொத்து. கடவுள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தினாரே, அதில் எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு அடிப்படையான ஒரே ஒரு அஸ்திவாரம் கொண்டது எது என்றால் நம்பிக்கை மட்டும்தான். இங்கு அன்னையினுடைய திருத்தலத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து எந்த நம்பிக்கையில் ஜெபிக்கிறார்களோ அதற்கேற்றது போல ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை